வணக்கம். இந்த இணைய உலகத்துல ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னா காட்டுத்தீ போல திடீர்னு வைரல் ஆகிரும். ஏன், எதற்கு, எப்படிங்கிற கேள்விகளுக்கு நம்ம கிட்ட பதிலே இருக்காது. என்னைக்கோ நம்ம ஒரு போட்டோ, ஒரு ஸ்டேட்டஸோ, ஒரு வீடியோவோ, ஒரு இமேஜோ திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வைரல் ஆகிடும். அதுவும் என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. சில நேரங்கள்ல அந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாலேதான் இருக்கும். தினந்தோறும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன், அதை நம்ம கடந்து கூட போயிருக்கோம். அப்பெல்லாம் நமக்கு தெரியாது இந்த ஒரு விஷயம் வைரல் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் ஜப்பான் நாட்டில் ஒன்று நடந்து, அது என்ன ஏதுங்கிறத நான் அறிவு பண்ணுறேன். ஜப்பான் நாட்டு காரன் சொன்னாலே அவங்க ஒரு மூலக்காரன், வித்தியாசமானதையும் விசித்திரமாகவும் கண்டுபிடிக்கிறதுல அவனை விட ஜகஜால கில்லாடி யாரும் கிடையாது. அவனுக்கு நிகர் அவன் தான், நிதர்சனமான உண்மை. இப்படிதான் ஜப்பான் நாட்டுல 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வாட்டர் கிளாக். வாட்டர் கிளாக்னா ஒண்ணும் இல்லைங்க, டெக்னாலஜியும் வாட்டரையும் வச்சு நமக்கு ஒரு டைம் காட்டுற ஒரு மிஷின் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வால் கிளாக் கூட வச்சுக்கோ. இந்த தண்ணிய டிராப் டிராப்பா வரும்போது இந்த டெக்னாலஜியும் சேர்த்து தண்ணியால நமக்கு டைம் டிஸ்பிளே பண்ணும். இதுதான் இந்த வாட்டர் கிளாக். இது 10 வருஷமா ஜப்பான் நாட்டுல ஒசாகாங்கிற மாநிலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இந்த வாட்டர் கிளாக் வந்து டைமை மட்டும் காட்டாதுங்க, அந்த ஊரோட பேரு, திருப்பி செலிபிரிட்டிஸை யாராவது கௌரவிக்கணும்னா அவங்களோட பேரு, இப்படி எண்ணற்ற விஷயங்களை இந்த வாட்டர் கிளாக் செய்யும். இந்த ஒரு வாட்டர் கிளாக் 10 வருஷமா ஒசாகா ரயில்வே ஸ்டேஷன் சிட்டி மால்ல வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் வைரல் ஆகாத இந்த ஒரு வாட்டர் கிளாக் திடீர்னு இப்ப பார்த்தா வைரல் ஆகிட்டு. வைரல் ஆகுறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன், எதற்கு, எப்படி இப்படிங்கிற கேள்விகளுக்கு நமக்கு பதிலே இருக்காது. இப்ப சோசியல் மீடியால இது ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு, இந்த ஒரு வாட்டர் கிளாக். இதுதாங்க செய்தி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.